இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம், 43 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு, 8 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம், உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்பு, பிஎம் கேர்ஸ் நிதியுதவியுடன் அமைக்கப்பட்டு வரும் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா அவசர கால ஆயத்த திட்டத்திற்காக 23,121 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மத்திய அமைச்சரவை ஒப்புதல், காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முதுபெரும் பாலிவுட் நடிகர் திலீப்குமார் மறைவு, மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 9 பேர் கொண்ட இந்திய பேட்மிண்டன் அணி அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 43 அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களில் 15 பேர் கேபினட் அமைச்சர்கள், 28 பேர் இணை அமைச்சர்கள் ஆவர். கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பிஜேபி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்தது. அதன் பின்னர் முதன்முறையாக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயண் ராணே, அஸ்ஸாம் முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்த் சோனோவால், முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, தற்போது இணையமைச்சர்களாக உள்ள கிரண் ரிஜிஜு, மன்சுக் மாண்டவியா, கிஷன் ரெட்டி, அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட 15 பேர் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் உள்ளிட்ட 28 பேர் இணையமைச்சர்களாக பதவியேற்றனர். இவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிற்படுத்தப்பட்டோர், ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 27 பேரில் 5 பேர் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஷெட்யூல் வகுப்பைச் சேர்ந்த 12 பேரும், பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த 8 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். மத்திய அமைச்சரவையில் பெண்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களையும் சேர்த்து மத்திய அமைச்சரவையில் 11 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தொழில்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், கல்வியாளர்கள் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்களாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றவும் வலிமையான பலமான இந்தியாவை உருவாக்கவும் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்றார். மத்திய அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் புதிய அமைச்சராக பதவியேற்ற அனுராக் தாக்கூர் அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில், கடந்த 7 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான வகையில் செயல்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமக்கு அளிக்கப்பட்டுள்ள தகவல் ஒலிபரப்பு அமைச்சக பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றுவதுடன் தம்மீதான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய பாடுபடப் போவதாக தெரிவித்தார். मुझे दी है, मैं उस पर खरा उतरने का हर संभव प्रयास करूंगा। जो विश्वास व्यक्त किया है उस पर खरा उतरने का प्रयास करूंगा और आशा करता हूं कि आप सबके सहयोग से इस जिम्मेदारी का निर्वहन ठीक ढंग से कर पाऊंगा। மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை, மீன்வளத் துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை இணையமைச்சராக பதவியேற்ற தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் பேசுகையில், தமிழக மக்களின் நலனுக்காக தாம் பாடுபட போவதாக கூறினார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாகத்தினுடைய மேம்பாட்டிற்காக, தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதம் வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராகியிருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் நன்றி கர்நாடகா கோவா உள்ளிட்ட 8 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டார் மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கர்நாடக மாநில ஆளுநராகவும் தற்போது மிசோரம் ஆளுநராக உள்ள பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை கோவா மாநில ஆளுநராகவும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி தலைவர் ஹரிபாபு கம்பம்பட்டி மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநில ஆளுநராக உள்ள சத்யதேவ் நாராயண் ஆர்யா திரிபுரா மாநிலத்திற்கும் தற்போதைய திரிபுரா ஆளுநர் ரமேஷ் பயஸ் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக உள்ள பண்டாரு தத்தாத்ரேயா ஹரியானா மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார் தற்போதைய கோவா மாநில ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் குஜராத்தைச் சேர்ந்த பிஜேபி தலைவர் மங்குபாய் சாகன்பாய் பட்டேல் மத்திய பிரதேச ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆளுநர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் நாளிலிருந்து அவர்களது பதவிக்காலம் நடைமுறைக்கு வரும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றுக் கொண்டார் உத்தரகாண்ட் முதலமைச்சராக இருந்த தீரத் சிங் ராவத் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து டேராடூனில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்சித் தலைவராக புஷ்கர் சிங் தாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 45 வயதான புஷ்கர் சிங் தாமி காட்டிமா தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புஷ்கர் சிங் தாமிக்கு ஆளுநர் பேபி ராணி மௌரியா பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் அவருடன் 11 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல இந்த புதிய அமைச்சரவைக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்தார் மாறிவரும் சூழலுக்கும் உருவாகும் சவால்களுக்கும் ஏற்ற வகையில் உயர்கல்வியும் தொழில்நுட்ப கல்வியும் மாற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் மத்திய அரசின் நிதி உதவியுடன் இயங்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் இயக்குநர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் மாணவர்களின் தேவைக்கேற்ப நெகிழ்வான தடையற்ற கற்றல் வாய்ப்புகளை வழங்கும் வகையிலான கல்வி மாதிரிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் வரும் 10 ஆண்டுகளை இந்தியாவின் புத்தாண்டுகளாக மாற்றும் வகையில் நமது தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் 4வது தொழில் புரட்சியை மனதில் வைத்து இளைஞர்கள் தொடர்ந்து மாற்றங்களை உருவாக்கும் வகையில் அவர்களை நாட்டின் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியாவின் கனவுகளும் விருப்பங்களும் தற்சார்பு இந்தியா இயக்கத்தை பிரதிபலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் உயர் கல்வி நிறுவனங்களில் உயர் தரத்துடன் கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது முக்கியம் என்று தெரிவித்த பிரதமர் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் உதவி ஆகியவை சாதாரண மனிதனையும் சென்றடையும் வகையில் அது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான உறவுகள் 2ஆம் உலகப் போருக்கு பின் உலகளவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலையான உறவுகளில் ஒன்று என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாஸ்கோவில் உள்ள IMEMO நிறுவன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் இந்தியா ரஷ்யா உறவுகளில் நிலவும் விதிவிலக்கான மீட்டெழுச்சி திறன் மறுக்க முடியாத உண்மை என்றும் அது ஆழமாக ஆராய வேண்டிய அவசியம் உள்ள விஷயம் என்று தெரிவித்தார் தற்போதைய காலத்தில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுதல் கொரோனா பெருந்தொற்றை சமாளித்தல் பருவநிலை மாற்றத்தை தவிர்க்கும் செயல்பாடுகள் ஆகியவை முக்கிய கவனம் பெற வேண்டிய பிரச்சினைகள் என்றார் அவர் அடிப்படைவாத சிந்தனைகள் மற்றும் நடவடிக்கைகளால் இந்தியாவும் ரஷ்யாவும் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய ரஷ்ய உறவுகளில் புவி அரசியல் கருத்தொற்றுமை தலைமையில் நம்பிக்கை பொதுமக்கள் உணர்வுகள் ஆகியன பெரிய உந்து சக்திகளாக விளங்குகின்றன என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமும் ஆதரவும் அளிக்கும் நாடுகளை பெயரிட்டு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று
ஐநாவில் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய ஐநாவில் உள்ள இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி பயங்கரவாத அச்சுறுத்தல் உலகெங்கும் பரவியுள்ள பயங்கரமான அபாயம் என்று குறிப்பிட்டார். உலக உறுதிப்பாடுகளை மீறும் வகையில் பயங்கரவாதிகளுக்கு வெளிப்படையாக புகலிடம் அளித்து மனப்பூர்வ ஆதரவு அளித்து வரும் நாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பயங்கரவாதத்தை பொறுத்தவரை சிறிதும் சகித்துக்கொள்ள முடியாது என்ற கொள்கையை சர்வதேச சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக பயங்கரவாத எதிர்ப்பு அணுகுமுறையை ஐநா மறு ஆய்வு செய்து அதனை உறுப்பு நாடுகள் அனைத்தும் வாழும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஸ்ரீநகர் நகர நிர்வாகம் ட்ரோன்களுக்கு தடை விதித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ட்ரோன்களின் விற்பனை, இருப்பு, பயன்பாடு மற்றும் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆளில்லா வான ஊர்திகளுக்கும் இந்த தடை பொருந்தும். இந்த தடையை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜம்முவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தின் மீது நடந்த ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிக்க வரும் 12ஆம் தேதி அன்று அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் நலனை காப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரின் ஒருமித்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் மேகதாது அணை பிரச்சினை குறித்து கலந்தாலோசிக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தமது தலைமையில் 12ஆம் தேதி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எடியூரப்பாவிற்கு கடிதம் எழுதியுள்ள மு க ஸ்டாலின் காவிரியில் மேகதாதுவில் நீர்மின் திட்டங்களுக்காகவும் பெங்களூரு நகருக்கு குடிநீர் வழங்குவதற்காகவும் அணை கட்ட கர்நாடக அரசு முற்படுவதாகவும் இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று அம்மாநில அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெங்களூரு நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள மேகதாதுவில் அணை கட்டி அந்நகருக்கு குடிநீர் எடுத்து செல்வதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு குறித்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை மதித்து மேகதாதுவில் அணை கட்டும் முடிவை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமைக்கப்பட்ட அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தொடர்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தலில் 3% வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலுக்காக அஇஅதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடர்வதாகவும் அனைவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து தமிழகத்தின் உயர்வுக்காக உழைப்போம் என்பதில் எந்தவித ஐயமும் எழ தேவையில்லை என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் வரைவு ஒளிப்பதிவு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள ஒளிப்பதிவு சட்ட திருத்தங்கள் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் மாநில அரசுகளின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திரைப்படங்களுக்கு வயது வாரியாக சான்று வழங்குவதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டால் ஒரு திரைப்படத்திற்கு ஏற்கனவே வழங்கிய சான்றை பார்வையாளர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் திரும்ப பெற முடியும் என்றும் வெளியான திரைப்படங்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சரை சந்தித்து திரையுலகினர் மனு அளித்தனர். இதனையடுத்து இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 120வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழாரம் சூட்டினார். பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒரு சிறந்த அறிஞர் என்றும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் தமது வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அமைச்சரவையில் தொழில் மற்றும் விநியோகத்துறை அமைச்சராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது.
திபெத் புத்த மத தலைவர் தலாய் லாமாவின் 86வது பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தலாய் லாமாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பாடங்களை இந்த கல்வியாண்டில் 2 பருவங்களாக பிரித்து தேர்வு நடத்த மத்திய இடைநிலை கல்வி வாரியம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் பருவ பாடங்களுக்கான தேர்வுகள் இந்த ஆண்டு இறுதியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்றும் 2ஆம் பருவத்திற்கான தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பருவ தேர்வுகள் மொத்த பாடத்தில் 50% அடிப்படையில் அமைந்திருக்கும் என்று அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அவசர கால ஆயத்த திட்டத்திற்காக 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா கோவிட் 19 அவசர நிலை பொறுப்பு மற்றும் சுகாதார முறை ஆயத்த திட்டம் 2க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 23,123 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார முறையை துரிதப்படுத்தல், கொரோனா நோய் பரவலை முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துவது, கொரோனாவை விரைவாக அறிந்து சிறப்பான மேலாண்மையை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இது தவிர நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு உருவாக்கப்படும். இந்த திட்டம் 310 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய கட்டளை மையங்கள் அதாவது வார் ரூம் அமைத்தல், கோவிட் 19 வலைப்பக்கத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த கொரோனா ஆயத்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியில் மத்திய அரசின் பங்களிப்பு 15,000 கோடியாக இருக்கும். எஞ்சிய தொகை மாநில அரசின் பங்களிப்பாகும். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வரும் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து ஆக்சிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். கொரோனா 3வது அலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஆக்சிஜன் கையிருப்பு, உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் பிரதமர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஏற்கனவே 58,000 செயற்கை சுவாச கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 1,500க்கும் மேற்பட்ட பிஎஸ்ஏ தொழில்நுட்பத்துடன் ஆக்சிஜன் ஆலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களில் அமைக்கப்படவுள்ள ஆக்சிஜன் ஆலைகளை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆக்சிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். உலகமே ஒரு குடும்பம் என்னும் இந்தியாவின் அடிப்படை தத்துவத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கொரோனா பெருந்தொற்று உணர்த்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விதமாக கோவின் இணையதள உலக மாநாடு நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடுப்பூசி இயக்கத்திற்கு முதுகெலும்பாக திகழும் கோவின் இணையதளம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவின் கோவின் இணையதளம் விரைவில் அனைத்து நாடுகளிலும் காண கிடைக்கும் என்றும் கூறினார். அனைத்து நாடுகளிலும் இதனை அறிமுகம் செய்வதற்கான முதல் நடவடிக்கை இந்த மாநாடு என கூறினார். உலகமே ஒரு குடும்பம் என்னும் இந்தியாவின் அடிப்படை தத்துவத்தை கொரோனா பெருந்தொற்று அனைத்து மக்களுக்கும் உணர்த்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக தடுப்பதற்கு தடுப்பூசி ஒன்றுதான் சிறந்த வழி என்று கூறிய பிரதமர், தடுப்பூசி விவகாரத்தில் இந்தியா ஆரம்பம் முதல் டிஜிட்டல் அணுகுமுறையை பின்பற்றி வருவதாக கூறினார். சாப்ட்வேர் இஸ் ஒன் ஏரியா இன் விச் தேர் ஆர் நோ ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். தட் இஸ் வை வி மேட் அவர் கோவிட் ட்ரேக்கிங் அண்ட் ட்ரேசிங் ஆப் ஓபன் சோர்ஸ் ஆஸ் சூன் ஆஸ் இட் வாஸ் டெக்னிக்கலி ஃபீசிபிள். With nearly 200 million users, this Arogya Setu app is readily available package for developers. Having been used in India,
you can be sure that it has been tested in the real world for speed and scale. இந்தியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பெரும் சிரமத்திற்கு இடையிலும் இந்தியா தனது தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். ஐம்பத்தி இரண்டாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் வருகிற நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அறிவித்துள்ளது. ஆசியாவின் பழமையான திரைப்பட விழாக்களில் ஒன்றும் இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச விழாவாகவும் இந்திய சர்வதேச திரைப்பட விழா விளங்குகிறது. இந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளிலிருந்து வரும் சிறந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த திரைப்பட விழாவின் போட்டி பிரிவில் கலந்து கொள்ள August 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இயக்குநர் சத்யஜித் ரேயின் 100ஆண்டை முன்னிட்டு அவரது திரைப்படங்களும் இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட உள்ளன. அவரது நினைவை போற்றும் விதமான திரைத்துறையில் சிறந்து விளங்கியதற்கான சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட உள்ளது. முதுபெரும் பாலிவுட் நடிகர் திலீப் குமார் மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 98. இந்திய திரையுலகின் மிகவும் பிரபலமான பழம்பெரும் நடிகர் திலீப் குமார் முதுமை சம்பந்தப்பட்ட பல்வேறு உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பாலிவுட் திரைப்பட உலகில் சோகரச மன்னன் என்றழைக்கப்பட்ட திலீப் குமார் தனது 50 ஆண்டுகளுக்கும் அதிகமான நடிப்பு தொழிலின் போது பல்வேறு விருதுகளை பெற்றவராவார். 65ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து சினிமா ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர் அவர். முகமது யூசுப் கான் என்ற இயற்பெயர் கொண்ட இவரை பாலிவுட்டின் முதலாவது கான் என்று ரசிகர்கள் அழைத்தனர். நடிப்பு தொழிலுக்கென திலீப் குமார் என்ற பெயரை அவர் ஏற்றார். பிறகு திரைப்பட நடிப்பு துறையில் காலடி எடுத்து வைத்த அவர் ஜுக்னு திரைப்படத்திற்கு பிறகு அண்டாஸ் திரைப்படத்தில் பிரபலமடைய தொடங்கினார். அவரது திரைப்படம் டாக் முதலாவது ஃபிலிம்ஃபேர் விருதினை அவருக்கு பெற்றுத்தந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் 8 முறை ஃபிலிம்ஃபேர் விருதுகளை வென்றார். 50 ஆண்டுகளாக திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் 1994 அவருக்கு ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதே ஆண்டில் அவருக்கு பெருமை மிகு தாதா சாஹேப் பால்கே விருதும் அதனைத் தொடர்ந்து 2015 பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டன. திலீப் குமார் 2000 ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு மேல் அமைக்கப்பட்டுள்ள பாம்பன் தூக்குப்பாலம் பராமரிப்பு பணி காரணமாக ரயில் சேவைகள் தற்காலிகமாக வரும் 14ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மண்டபம் ராமேஸ்வரம் இடையே பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நட்புறவு அடிப்படையில் இந்தியாவுக்கு சுவை மிகுந்த 2600 கிலோ மாம்பழங்களை பங்களாதேஷ் அரசு அனுப்பியது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நீண்ட காலமாக உள்ள நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் ஹரிபங்கா என்ற சிறப்பு வகையைச் சேர்ந்த மாம்பழங்களை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா அனுப்பி வைத்தார். 2600 கிலோ எடை கொண்ட இந்த மாம்பழங்கள் மேற்கு வங்கத்தின் பெனபோல் எல்லை வழியாக இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டன. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாம்பழங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக பங்களாதேஷ் அரசு கூறியுள்ளது. இந்திய ரயில்வே துறை வரும் செப்டம்பர் மாதம் முதல் சார்தாம் யாத்திரை என்ற ஆன்மீக சுற்றுப்பயண தொகுப்பை தொடங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. இதனால் ஆன்மீக அன்பர்கள் பத்ரிநாத், பூரி ஜெகந்நாத், ராமேஸ்வரம், துவாரகா ஆகிய ஆன்மீக தலங்களோடு மேலும் சில கோவில்களுக்கு செல்ல இயலும். பயணம், தங்கும் வசதி, உணவு போன்ற அனைத்தையும் கொண்டது இந்த ஆன்மீக சுற்றுலா தொகுப்பு. ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ள தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 500,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 26 இந்திய தடகள வீரர் வீராங்கனைகள் குறித்த அறிவிப்பை இந்திய தடகள சம்மேளனம் வெளியிட்டுள்ளது.
அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி வீரமணி, சுபா வெங்கடேசன், தனலட்சுமி சேகர் ஆகிய மூன்று தடகள வீராங்கனைகள் மற்றும் ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன் பாண்டி ஆகிய இரண்டு தடகள வீரர்கள் என மொத்தம் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டு தடகள வீரர் வீராங்கனைகள் 5 பேருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதற்கு முன்னதாக ஒலிம்பிக் போட்டிக்கு ஏற்கனவே தேர்வான தமிழக வீரர்கள் 7 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவில் குத்து சண்டை வீராங்கனை மேரிகோம், ஹாக்கி கேப்டன் மன்பிரீத் சிங் ஆகியோர் இந்திய குழுவுக்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் நிறைவு விழா நிகழ்ச்சியில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா தேசிய கொடியை ஏந்தி செல்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக வீரர் வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், அதிகாரிகள் 200 பேர் இடம்பெற உள்ளனர். இம்மாதம் 23 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 9 தேதி வரை ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு செல்லும் 9 பேர் கொண்ட இந்திய பேட்மிண்டன் அணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய பேட்மிண்டன் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற 4 வீரர்களுடன் 3 பயிற்சியாளர்கள் மற்றும் 2 பிசியோ பயிற்சியாளர்கள் என 9 பேர் கொண்ட பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிவி சிந்து, சாய் பிரணீத், சிராக் ஷெட்டி, சாத்விக் ரங்கிரெட்டி ஆகிய வீரர்களோடு பயிற்சியாளர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு செல்ல உள்ளதாக பேட்மிண்டன் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.